என் பேர் டாக்டர் வி ராஜேஷ். ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அம்மன் கலை அறிவியல் கல்லூரியில் நான் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எங்களது கல்லூரியானது கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறந்ததொரு கல்வி சேவையை ஈரோட்டிலே வழங்கி கொண்டிருக்கிறது. எங்கள் கல்லூரியானது ஏட்டு படிப்போடு நிறுத்திவிடாமல் களப்பயிற்சி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எங்களது கல்லூரியின் தாளாளர் திருமதி ஜெயலட்சுமி அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் சிறந்ததொரு களப்பயிற்சி ஏற்பாடு செய்து கொடுப்பார்கள். அந்த வகையிலே எங்களது கல்லூரியில் இருக்கின்ற பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்களுக்கு நல்லதொரு களப்பயிற்சி கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவர் ஸ்ரீ அம்மன் மீடியாஸ் என்கின்ற ஒரு நிறுவனத்தை துவங்கி அந்த நிறுவனத்தின் வாயிலாக அமைச்சர் என்கின்ற முழுநீள தமிழ் திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த படத்திலே ஜெய் ஆகாஷ் கதாநாயகனாகவும் அக்ஷயா கதாநாயகியாகவும் தேவிகா இரண்டாவது கதாநாயகியாகவும் நடித்திருக்கிறார்கள். தேவா இசையமைத்திருக்கிறார். நமது தமிழ் திரைப்படத்தின் முன்னணி நடிகரான திரு விஜயகுமார் அந்த படத்திலே நடித்திருக்கின்றார், முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றார். இந்த பட உருவாக்குதலில் எங்களது விஷுவல் கம்யூனிகேஷன் துறை மாணவர்கள் முழுவதுமாக தங்களை இணைத்து கொண்டு நல்லதொரு பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவு, எடிட்டிங், டப்பிங் என்கின்ற அனைத்து துறைகளிலும் இவர்கள் பங்கேற்று இந்த திரைப்படத்தை முழுவதுமாக உருவாக்கியிருக்கிறார்கள். இயக்குனர் முத்துக்குமாரசாமி அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் செய்திருக்கிறார். இந்த படம் முழு நீள ஒரு சமூக அக்கறையுள்ள நல்ல ஒரு படமாக உருவாகி வந்திருக்கிறது. ஒரு அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் இருந்தால் ஒரு தேசம் நன்கு வெளிப்படும் என்கின்ற விதத்திலே நல்ல கதை கருவோடு இந்த திரைப்படம் உருவாகி இருக்கிறது. இந்த திரைப்படம் வருகின்ற இந்த ஏப்ரல் மாத இறுதியிலே திரைக்கு வர இருக்கின்றது. எங்களுடைய மாணவர்களுடைய இந்த முயற்சிக்கு நல்லதொரு வெற்றி வாய்ப்பு கிடைத்து அவர்கள் மேன்மேலும் வெற்றியடைய உங்கள் அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் வணங்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திரையரங்குகளில் தான் வெளியிடுறோம். 100 திரையரங்குகளுக்கு மேலாக வெளியிடுறோம். கோவை மாவட்டத்தில் அதாவது மொத்தமாக 100 தியேட்டர்ஸுங்க. கோவை மாவட்டத்தில் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 15 தியேட்டர்ஸ் வரும் மினிமம். இதில் ஆமாங்க, எல்லா துறைகளிலும் பங்கேற்றிருக்காங்க.